ஸோ வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆண்ட்ராய்டு ரீசைக்ளர் வியூ. இது வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஸோ இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சாலே நம்ம மேக்ஸிமம் எல்லா ஆப்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஐட்டம் நிறையா இருக்கும். இந்த ஃபேஸ்புக், அந்த ட்விட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண அந்த லிஸ்ட்டு மாதிரி வந்துக்கிட்டே இல்லையா? ஸோ அந்த வியூலாம் வச்சு ரீசைக்ளர் வியூ வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து ஒன்று நார்மல் ஒரே லிஸ்ட் ஐட்டமாக சொல்லலாம், இல்லை கிரிட் அப்படின்னு சொல்லலாம். கிரிட்னால் ரெண்டு, அதாவது ஒரே ரோவில் ரெண்டு ஐட்டம் இருக்கும். அந்த ஒரு சில கேலரி, நம்ம கேலரி ஆப் ஃபோட்டோ கேலரியெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ரோவில் மூணு நாலு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதுதான் கிரிட் வியூ அப்படிம்பாங்க. அதுக்கு இதில் முக்கியமான கான்செப்ட் பார்த்திங்கன்னா அடாப்டர். அடாப்டர் அப்படின்னா ஒரு ரீசைக்ளர் வியூனால் ஒரு ரீசைக்ளர் அடாப்டர் இருக்கும். அந்த அடாப்டரில் தான் நம்ம வந்து நம்ம பார்க்குற டேட்டா எல்லாமே செட் பண்ணுவோம். அது நம்ம போக போக எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லேஅவுட் மேனேஜர் வந்து என்னென்னா, லேஅவுட் மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, அதை முன்னே பார்த்தோம் இல்லையா, ஒரு லிஸ்ட் ஐட்டமாக காட்டுறது இல்லைன்னா கிரிட் வியூவாக மாற்றுறது. ஸோ அந்த பிஹேவியரெலாம் லேஅவுட் மேனேஜர் வச்சு செட் பண்ணுவோம். ஸோ ஒரு லிஸ்ட்டு வியூ, ரீசைக்ளர் வியூ இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மூணுமே நம்ம சொல்லணும். கண்டிப்பாக அதுக்கு அடாப்டர் இருக்கணும், கண்டிப்பாக நம்ம லேஅவுட் மேனேஜர் செட் பண்ணணும், கண்டிப்பாக வியூ ஹோல்டர் இருக்கணும். ஸோ இந்த வியூ ஹோல்டர் அப்படின்னா என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதுதான் லிஸ்ட் வியூ ஆக்சுவலி. ஸோ லிஸ்ட் வியூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் வியூ அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம லிஸ்ட்டில் ஒரு 200 ஐட்டம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ 200 ஐட்டமே லிஸ்ட் வியூ வந்து உடனே க்ரியேட் பண்ணாது. இப்போது 200 லிஸ்ட் ஐட்டம் ஸ்க்ரோல் பண்ண தான் உங்களுக்கு அது அதோடய டேட்டாவே செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த க்ரீன் கலர் பாக்ஸ்னால் ஆக்சுவல் மொபைல் டிஸ்பிளே. அட் அ டைமில் நீங்கள் வந்து 200 ஐட்டமே பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணணும் இல்லையா? ஸோ அட் அ டைமில் எவ்வளோ உங்களால் பார்க்க முடியுமோ அந்த இதுதான் விசிபிள் வியூ அப்படிம்பாங்க. இந்த ஸ்கிராப்டு வியூ அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணோன்னே நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஐட்டம்லாம் மேலே போயிடும் இல்லையா, அதுதான் வந்து ஸ்கிராப்டு வியூ. ஸோ ஐட்டம் 1 மேலே இருக்குது, ஐட்டம் 0 மேலே இருக்குது, 2, 3, 4 கரண்ட்டாக எது பார்க்குறீங்களோ அதுதான் விசிபிள் வியூ. மேலே டிஸ்ட்ராய் ஆனதெல்லாம் ஸ்கிராப்டு வியூ. ஸோ வியூ ஹோல்டர் வந்து இப்போ 200 லிஸ்ட் ஐட்டம் இருக்குன்னா 200 ஐட்டமும் அது க்ரியேட் பண்ணால் மெமரி தாங்காது. ஏன்னா மொபைலோட மெமரி வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வியூ ஹோல்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்கிராப்டு வியூ இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி டெஸ்ட்ராய், ஏன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து அது ரீயூஸ் பண்ணிக்கும். எப்படின்னா இப்போது டர்ட்டி வியூ அப்படிங்கிறது ஸ்கிராப்டு வியூ போயிட்டு பின்னால் வெயிட்டிங் அடுத்த லிஸ்ட் ஐட்டம் 6 லிஸ்ட் ஐட்டம் 7 ஐட்டம் வரும்னா நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட்ராய் ஆச்சுல ரெண்டு ஐட்டம், அதை வந்து அது ரீயூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வியூ ஹோல்டர் பேட்டர்ன். அடிப்போம் வியூ ஹோல்டர் பெனிஃபிட் என்னென்னா 200 லிஸ்ட்டு ஒரு 1000 லிஸ்ட்டு இருக்குதுங்க. எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு 1000 லிஸ்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ணால் மெமரி தாங்காது. ஸோ அதனால தான் வியூ ஹோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரீசைக்ளர் வியூவில் கொண்டு வந்தாங்க. ஸோ அது எப்படி பண்ணுன்னா அந்த ஒரு செட் ஆஃப் ஒரு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது 5 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 3 இது க்ரியேட் பண்ணிக்கும். அதையே அதை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். வியூ இந்த வியூவை ரீயூஸ் பண்ணி புது வியூ கொடுக்குறது தான் வியூ ஹோல்டர் பேட்டர்ன். ஸோ இதை நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இதுதான் நம்மளோட லிஸ்ட் ஐட்டம். இப்போதைக்கு போன எபிசோடில் ஒரே ஒரு ஐட்டம் தான் பார்த்தோம். இப்போ வந்து மல்டிப்புள் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து இங்கே காப்பி பண்ணிடலாம் கன்சென்ட் லேஅவுட்டில். இது வந்து நம்ம ஆக்டிவிட்டி மெயின். இந்த ஆக்டிவிட்டி மெயின்ங்கிறது நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் சொல்லியிருப்போம். எக்ஸாம்பிள் செட் கண்டென்ட் வியூவில் சொல்லியிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம ரீசைக்ளர் வியூவாக மாற்றலாம். இதை பொருள் கிளியர் பண்ணிடலாம். கன்சென்ட் லேஅவுட் எடுத்துக்கிட்டேன். ரீசைக்ளர் வியூ இந்த விட்ஜெட் நேம் வந்து ரீசைக்ளர் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 0, 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 வரையே இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வரையும் இருக்குது ஏன்னா ரேப் கண்ட்ரி கொடுத்துருக்கோம், மேட்ச் கண்ட்ரி கொடுப்போம். ஸோ ஃபுல் வியூ எடுத்துக்கிச்சு. இதுக்கு நம்ம வந்து இதுதான் இதுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவோம். ஏற்கனவே ட்விட்டர் பார்த்தோம். ஸோ அதனால் ட்விட்டர் இந்த ஐடி வந்து ட்விட்டர் லிஸ்ட் வியூ. இந்த ஐடி வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஜென்ரிக்காக இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஐடி வந்து அண்டர்ஸ்கோர்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் கிளாஸ்க்குள்ளே வரோம், கிளாஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு வியூ எடுக்கணும்னா இப்போ வந்து ப்ரைவேட் அப்படின்னு பாரு. ப்ரைவேட் அப்படின்னா இப்போது இந்த லிஸ்ட் வியூவை இதுக்குள்ளே மட்டும் தான் அசஸ் பண்ண முடியும். வேரியபிள் ட்விட்டர் லிஸ்ட் வியூ, லிஸ்ட் வியூ டப் கோலன் இதோட டைப் சொல்லணும். இது வந்து ஒரு ரீசைக்ளர் வியூ, ரீசைக்ளர் வியூ. இது வந்து பை டிஃபால்ட்டாக நல்லுன்னு சொல்லணும், ஏன்னா காட்லின் வந்து நல் சொல்லி ஆகணும், நல்லா நல்ல புல் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ ரீசைக்ளர் வியூ கிரியேட் பண்ணிட்டேன். ட்விட்டர் லிஸ்ட் வியூ, இந்த லிஸ்ட் வியூ இது எடுக்கணும் இல்லையா, அதனால் இன்னொரு இது இருக்குது லேசி அப்படின்னு. இந்த லேசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுவும் இனிஷியலைஸ் பண்ணுறதான். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஏசி பார்க்க வேண்டாம், நம்ம வந்து லேசிங்கிறது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். ப்ளீஸ் ஃபைண்ட் வியூ பை ஐ, ஃபைண்ட் வியூ பை ஐடினா இந்த எக்ஸாம்பிளில் இருக்க வியூவை ஃபைண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஐடி வந்து நம்ம இங்கே கொடுத்த ஐடி, என்ன ஐடி கொடுத்தோம், ட்விட்டர் லிஸ்ட் ஐடியா அதெல்லாம். ஸோ ஆர் டாட், நீங்கள் எந்த ஐடி கிரியேட் பண்ணாலும், என்ன ரிசோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணாலும் ட்விட்டர் லிஸ்ட். ஸோ ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர் டாட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இந்த ஆர் டாட் ஃபைலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆர் டாட் கிளாஸுங்கிற ஃபைல் வந்து இன்னும் ஜென்ரேட் ஆகலை நமக்கு, உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ எந்த ஒரு ஐடியுமே இப்படி தான் அசஸ் பண்ணணும், ஆர் டாட் ஐடி டாட் ட்விட்டர் லிஸ்ட் வியூ. ஸோ ஐடி லிஸ்ட் வியூ எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து அடாப்டர் செட் பண்ணணும். ஸோ என்ன ஏரியாவை எடுக்குது, நான் வந்து ஒரு காட்டின் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் வந்து ட்விட்டர் லிஸ்ட் அடாப்டர். லிஸ்ட் அடாப்டர் ரீநேம் பண்ணிப்போம். ட்விட்டர் லிஸ்ட் அடாப்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு கிளா, இதுக்கு வந்து நம்ம வந்து ரீசைக்ளர் வியூவோட அடாப்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரீசைக்ளர் வியூ டாட் அடாப்டர் இருக்கும். இந்த அடாப்டருக்குள்ளே கண்டிப்பாக நம்ம வந்து மேண்டேட்ரி, ஏன்னா ஒரு லிஸ்ட் ரீசைக்ளர் வியூ இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வியூ ஹோல்டர் செட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அது வந்து என்னென்னு பார்ப்போம், அது வந்து எப்படின்னு பார்ப்போம். அந்த வியூ ஹோல்டர், ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். வியூ ஹோல்டர் இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ வியூ ஹோல்டர் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு வியூ பாஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா அந்த வியூங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வியூ வந்து ஜென்ரலாக எல்லாமே ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வியூ தான், எல்லாமே வியூ தான். அதாவது லேஅவுட்டும் வியூ தான், பட்டனும் வியூ தான், எல்லாமே அது வியூவாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நான் ஒரு வியூ கொடுத்தாச்சு, அந்த வியூவை உள்ளே எழுதியாச்சு. இந்த வியூங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஸ்க்ரீனில், இப்போது ஸ்லைடு போகலாம். இதை இது ஒரு வியூ, இந்த ஹோல் ஐட்டமே ஒரு வியூ, இது ஒரு வியூ, இது ஒரு வியூ. ஸோ இந்த வியூ கூட நம்ம ரீசைக்கிள் வியூ ஹோல்டருக்கு கொடுக்கணும், அதனால தான் இந்த வியூவை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வியூ மட்டும் இருக்கட்டும். இந்த வியூ ஹோல்டரை நம்ம இங்கே சொல்லணும், வியூ ஹோல்டர் சொல்லியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் அடிக்குது, இந்த கிளாஸ் வந்து இஸ் நாட் அப்ட்ராக்ட், டசன்ட் இம்ப்ளிமெண்ட், அதாவது ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர், ஆன் பைண்ட் வியூ ஹோல்டர் அப்படின்னு ரெண்டு மெத்தட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மூணு மெத்தடுமே மேண்டேட்ரி.
ஏன் அப்படின்னு என்னென்ன இந்த மெத்தட்லாம் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கெட் ஐட்டம் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கெட் ஐட்டம் கவுண்ட்டுங்கிறது வந்து என்னென்னா இது வந்து ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணோம். இந்த இன்டிஜர் வேல்யூ வந்து என்ன, எவ்வளோ ஐட்டம் நம்ம வந்து இந்த லிஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு முன்னாடி சொல்லணும். இப்போ வந்து நான் ரிட்டர்ன் வந்து ஒரு 10 ஐட்டம் வச்சுப்போம். 10 இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்ணிப்போம். நம்ம இந்த பைண்ட் வியூ ஹோல்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே தான் வந்து ஆக்சுவலாக நம்ம டேட்டாவை பைண்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ வந்து இப்போ ட்விட்டரே எடுத்தீங்களா, இந்த ட்விட்டர் ஐட்டம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டம் இருக்கும். ஸோ கீழே இன்னொரு ஐட்டம் வரலாம், மும்பை இந்தியன்ஸ் வரலாம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வரலாம். ஸோ இந்த இமேஜ், இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ், இந்த டேட்டா எல்லாமே நமக்கு வந்து செர்வர்லேருந்து வரும். ஸோ ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு டேட்டா கரெக்டாக, அதுதான் நம்ம வந்து இங்கே செட் பண்ணுவோம் ஆன் பைண்ட் வியூ ஹோல்டரில். அதுக்கப்புறம் ஆன் கிரியேட் வியூ ஹோல்டரில் இங்கே தான் நம்ம வந்து வியூ ஹோல்டர் ஒரு இந்த வியூ ஹோல்டர் ஆக்சுவலி கிரியேட் பண்ணுவோம். இந்த வியூ ஹோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த வியூ ஹோல்டர் தான் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த வியூ ஹோல்டருக்கு இன்சன் கிரியேட் பண்ணி அது தான் ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே தான் நம்ம வந்து லேஅவுட் செட் பண்ணுவோம். லேஅவுட் எப்படின்னு பார்க்கலாம். லிஸ்ட் ஐட்டம் வச்சுக்கலாம். நம்ம வந்து வியூ ஹோல்டரில் நம்ம வந்து ரிட்டர்ன் வியூ ஹோல்டர் கிரியேட் பண்ணி அனுப்பணும். இந்த வியூ ஹோல்டர் ஆன் கிரியேட் வியூ ஹோல்டர் வந்து நம்ம இங்கே ஸ்லைடரில் பார்த்தபடி அட் அ டைமில் அந்த ஸ்க்ரீனில் எவ்வளோ விசிபிள் ஆகுதோ அவ்வளோ வியூ ஹோல்டர் ப்ளஸ் இந்த ஸ்கிராப் ரிவ்யூ ஒரு 7 ஐட்டம் மேக்ஸிமம் அசியூம் பண்ணிக்கலாம். அந்த டைமில் 7 இன்ஸ்டன்ஸாக கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் ரீயூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வந்து லேஅவுட் இன்ஃப்ளேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கிளாஸ் என்ன பண்ணணும்னா இன்ஃப்ளேட் பண்ணும். இன்ஃப்ளேட்டர் டாட் ஃப்ரம் கான்டெக்ட் கொடுக்கணும். லேஅவுட் இன்டர்வியூ இது வந்து பேரண்ட் டாட் கான்டெக்ட். இந்த பேரண்ட்டுங்கிறது என்னென்னா வியூ குரூப், ஏற்கனவே வியூ குரூப் இருக்கீங்களா ஆல்ரெடி, அதுலேருந்து எடுத்துக்கும். டாட் இன்ஃப்ளேட் டாட் ஐடி டாட் லேஅவுட் டாட் கன்சென்ட் லேஅவுட் டாட் ஃபால்ஸ். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லேஅவுட் இன்ஃப்ளேட்டர் இந்த எக்ஸாம்பிள் தான் நமக்கு வேணும் இல்லையா, நமக்கு இந்த எக்ஸாம்பிளோட லிஸ்ட் ஐட்டம் தான் வேணும். ஸோ அதோட ஐடியை கொடுத்துருக்கோம் ஆர் டாட் லேஅவுட். ஏன்னா இது வந்து லேஅவுட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்குது, கன்சென்ட் லேஅவுட் வந்து இந்த லேஅவுட்டுங்கிற ஃபோல்டர் இருக்குது. ஸோ ரிசோர்ஸ்க்குள்ளே என்ன இருந்தாலும் அதை வந்து ஆர் டாட் அப்படின்னு ஆருங்கிறது ரிசோர்ஸுக்கு நான் வச்சுக்கோங்க. ரிசோர்ஸ்க்குள்ளே லேஅவுட்டுக்குள்ளே கன்சென்ட் லேஅவுட் வேணும், அதுதான் ஐடி. இந்த ஒரு ஐடி ஸோ இன்ஃப்ளேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ங்கிறது இதுதான். ஏன் இந்த லிஸ்ட் நான் சொன்ன மாதிரியே ஹோல் ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமே ஒரு வியூ தான் ஒரு அப்படின்ற கன்சிப்ட். ஸோ வியூ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வியூ ஹோல்டுக்கு தேவையான வியூ ஹோல்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான வியூ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து அந்த வியூவை இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். இப்போது வியூ ஹோல்டர் டாட் லிஸ்ட் ஐட்டம் வியூ ஹோல்டர்னு ஜென்ரிக்காக வைக்க வேணாம். நான் வந்து இப்போ இந்த ரேமை மாற்றிடுறேன். ஏன்னா ரெண்டு வியூ ஹோல்டர் இருக்குது, ட்விட்டர் வியூ ஹோல்டர்னு மாற்றிடலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ட்விட்டர் வியூ ஹோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், கெட் ஐட்டம் கவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த பைண்ட் வியூவில் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு இந்த லீவர் எம்டியாக விட்டுருங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக பேக்கெண்ட் செர்வர்லேருந்து எடுக்கும்போது இங்கே எப்படி ஆன் பை பை வியூ ஹோல்டரில் யூசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் விட்டுருங்க. இதுதான் ஆக்சுவல், ஏன்னா இங்கேருந்து எல்லாமே நம்ம டேட்டா இங்கேயே செட் பண்ணிட்டோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டேட்டா டைட்டில் எல்லாமே இங்கேயே செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இங்கே எதுவுமே செட் பண்ண தேவையில்லை, எதுவுமே இப்போதைக்கு செட் பண்ணல. ஆனால் பின்னாடி அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம ஆக்சுவல் செர்வர் இம்ப்ளிமெண்டேஷன் போகும்போது பார்க்கலாம். ஸோ ரீசைக்கிளர் விஷயம் செட் பண்ணியாச்சு. ரீசைக்கிளர் வியூக்கு நம்ம மேண்டேட்டரியாக என்னென்ன பார்த்தோம், ஒரு அடாப்டர் க்ரியேட் பண்ணியாச்சு, வியூ ஹோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு, லேஅவுட் மேனேஜர் செட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு அடாப்டர் க்ரியேட் பண்ணுவோம். அடாப்டர் இன்ஸ்டன்ஸ் ட்விட்டர் லிஸ்ட் அடாப்டர்
அடாப்டர் லிஸ்ட் அடாப்டர். ஸோ காட்லினில் வேரியபிள் அப்படின்னா இந்த வேல்யூவை நீங்கள் எப்போனாலும் சேஞ்ச் பண்ணலாம், அதான் வேரியபிள் அப்படிம்பாங்க. வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்கு சேஞ்சே பண்ண முடியாது. அது என்னென்ன இப்போ போக பார்க்கலாம், இப்போதைக்கு வேரியபிள் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து வேல்யூ. இப்போ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா இப்படி கிரியேட் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்ஏஜி ஸ்ட்ரிங்னு போட்டு இப்படி கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஜாவாவில் அதோடய டைப்பு அதோட வேரியபிள் நேம். அதே காட்லினில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் அதோடய வேரி இந்த நேம், அதுக்கப்புறம் தான் டைப்பு, டபுள் கோலன் டைப்பு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க காட்லினில். ஸோ இது வந்து நல்ல பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம், ட்விட்டர் லிஸ்ட் அடாப்டர். ஜாவானா நியூயார்க் போட்டு ட்விட்டர் லிஸ்ட் அடாப்டர்னு பண்ணுவோம். ஸோ காட்லினில் நியூயார்க் போட தேவையில்லை, ட்விட்டர் லிஸ்ட் அடாப்டர்னு மட்டும் சொல்லி சொன்னாலே போதும், அடாப்டர் ஆகிடுச்சு. ஸோ ட்விட்டர் லிஸ்ட் வியூ கிரியேட் பண்ணிட்டோம். ட்விட்டர் லிஸ்ட் வியூவில் அடாப்டர் செட் பண்ண போகிறோம், டாட் செட் அடாப்டர்ன்றதும் டாட் அடாப்டர்னு கொடுத்தீங்கனாலே போதும், ட்விட்டர் லிஸ்ட் அடாப்டர். ஸோ ட்விட்டர் லிஸ்ட் அடாப்டர் செட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எரர் காட்டும். ஏன் அப்படின்னா ஜாவானா எரர் காட்டாது, ஏன்னா ஜாவானா இது வந்து நல்ல புல் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து நல்ல புல்னு காட்டும். ஸோ இது வந்து நல் செக் பண்ணணும். ஸோ நல் செக் எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா இது வந்து நல்லா இல்லைன்னா மட்டும்தான் இந்த லைனுக்கு இந்த லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ட்விட்டர் லிஸ்ட் வியூ நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த லைனை எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் பெனிஃபிட்டு ஜாவாவுக்கும் காட்லினுக்கும், ஒன் ஆஃப் த பெனிஃபிட் அது. ஸோ இங்கே ட்விட்டர் லிஸ்ட் அடாப்டர் செட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், லேஅவுட் மேனேஜர் செட் பண்ணணும். ஸோ அதாவது ட்விட்டர் லிஸ்ட் வியூக்கு டாட் லேஅவுட் மேனேஜர்னு ஒன்று இருக்கும், இந்த இருக்குது டாட் லேஅவுட் மேனேஜர், லேஅவுட் மேனேஜர். இது மறுபடியும் எரர் காட்டும். ஸோ இது நல்லா நல்லா இல்லைன்னா இது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த கொஸ்டின் மார்க் போகிறதுனால என்ன இதுனா இப்படி தான், இந்த செக் தான். இப்போ ட்விட்டர் லிஸ்ட் வியூ நாட் ஈக்குவல் டு நல், இப்படி எழுதுறோம் இல்லையா. இப்படி எழுதுறதும் இந்த கொஸ்டின் மார்க் போட்டு செட் பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ இது வந்து ஒரு லைனு, அதான் கோட்டைன் காட்லின் ஒரு பெனிஃபிட்டு, ஒன் ஆஃப் த பெனிஃபிட்டு. ஸோ இங்கே வந்து லேஅவுட் மேனேஜர் செட் பண்ணணும். லேனியர் இப்போ வந்து நம்ம லேஅவுட் மேனேஜர் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட இது வந்து இது வந்து லிஸ்ட் ஐட்டம். ஸோ நிறைய ஐட்டம் கீழே வந்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் இப்போதைக்கு நம்மளோட டார்கெட்டு. ஸோ நம்ம வந்து லீனியர் லேஅவுட் செட் பண்ணணும், ஏன்னா வந்து லீனியர் தான். லீனியர் லேஅவுட் செட் பண்ணி வெர்டிக்கல் ஓரியன்டேஷன் செட் பண்ணணும், அப்போ தான் வந்து ஸ்க்ரோல் வந்து வெர்டிக்கலாக வரும். இப்போ ஹரிசன்டல் செட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரோல் வந்து இந்த பக்கம் போயிடும், நம்ம வந்து லிஸ்ட் ஐட்டம் எப்படி வராது, லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு இப்படி தான் ஸ்வைப் பண்ணணும். ஸோ நம்ம டாப் டு பாட்டம் அப் பாட்டம் அப் வந்து வெர்டிக்கல் தான் கொடுக்கணும். ஸோ லேஅவுட் லேஅவுட் மேனேஜரில் பார்க்கலாம் என்ன பாஸ் பண்ணுறது அப்படின்னு. லீனியர் லேஅவுட் மேனேஜர் செட் பண்ணியாச்சு. லீனியர் லேஅவுட் நம்ம லீனியர் லேஅவுட் மேனேஜர் செட் பண்ண போகிறோம். கான்டெக்ஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்டிவிட்டி கான்டெக்ஸ்ட்டு லீனியர் லேஅவுட் வெர்டிக்கல். ஸோ நம்ம வந்து லேஅவுட் மேனேஜர் லீனியர் லேஅவுட் மேனேஜர் செட் பண்ணியாச்சு, கான்டெக்ட் செட் பண்ணியாச்சு. ஸோ ஓரியன்டேஷன் செட் பண்ணணும், வெர்டிக்கலாக லிஸ்ட் ஐட்டம் பூரா வெர்டிக்கலாக வரணுமா ஹரிசன்டலாக வரணுமான்னு நம்ம யூஸ் கேஸ் படி வெர்டிக்கலாக வரணும். அந்த வெர்டிக்கலாக ரீசைக்கிளர் வியூ டாட் வெர்டிக்கல்னு ஒன்று இருக்குது, கொடுத்தீங்கன்னா போதும், ஃபால் செட் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு இந்த ரிவர்ஸ் லேஅவுட் தான் என்னென்னு பின்னால் பார்க்கலாம். ஸோ செட் பண்ணியாச்சு, இன்சன்ஸ் லேஅவுட் மேனேஜர் செட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ஓகே. ஸோ இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணி நம்மளோட இதை எப்படி அவுட் புட் வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இன்ஷியலாக பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த செக்ஷனில் என்ன பார்த்தோம், லிஸ்ட் அடாப்டர் பார்த்துருக்கோம், ரீசைக்கிள் ரிவ்யூ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், காட்லினில் ஒரு வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், நல் பாயிண்டர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த
ரீசைக்ளர் வியூவோட இந்த லிஸ்டட் ஆர்டர் ஃபுல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த மூணு மெத்தடுமே மேண்டேட்ரி, எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இந்த மூணு மெத்தடோட யூசேஜ் வந்து நம்ம இதோட யூசேஜ் வந்து எப்படி நம்ம பின்னால் பார்க்கலாம். இது வந்து டேட்டா செட் பண்ணுறது, ஸோ பில்ட் ஆகட்டும். வேறு என்ன, ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம், ஹார்ட் கோட் இந்த சென்ஸ் எல்லாமே அதோட நேம் செட் பண்ணியிருக்கோம், எல்லாமே செட் பண்ணதுனால இந்த ஐட்டம் தான், இந்த இதே ஐட்டம் தான் 10 தடவை உங்களுக்கு கீழே வரும். ஸோ அது 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 என்ன கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஆக்சுவல் வந்து நம்ம ஏபிஐ பிரிச் பண்ணும்போது, ஸோ இப்போதைக்கு ஒரு சிம்பிளாக லிஸ்ட் வியூ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து அதாவது செர்வர்லேருந்து டேட்டா எடுக்கிறது, ஏன்னா இதிலே வெயிட் பண்ணாங்கன்னா செர்வர் அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். ஏபிஐ ரியல் ட்விட்டர் ஏபிஐலேருந்து எப்படி டேட்டா எடுக்கிறது, ரியலாக நீங்கள் எப்படி ட்விட்டர் ஆப் ட்விட்டர் ஆக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ரன் ஆகட்டும், ரன் ஆனாலும் நமக்கு சாம்பிள் தெரியும். அப்படியே இந்த ரீசைக்கிள் ரிவியூவோட கிரிட் வியூ வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். கிரிட் வியூ அது அது நம்ம யூசேஜ் வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு லேஅவுட் மேனேஜர் லீனியர் மட்டும் வச்சுங்க, அப்புறம் இதுலேயே வந்து ஹரிசாண்டல் செட் பண்ண என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் மிஷின், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிஸ்ட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் லிஸ்ட்டு கிரியேட் ஆகிருக்கும், 10 ஐட்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்பீடாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பெனிஃபிட் தெரியும். ஸோ இதான் லிஸ்ட் வியூவோட ரீசைக்கிள் வியூவோட அட்வான்டேஜ், நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இங்கே 10 ஐட்டம் தான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஐட்டம் சைஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து செர்வர்லேருந்து செர்வர் எத்தனை லிஸ்ட்டு நமக்கு தருதோ அதை பொறுத்து தான் இது மாறும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆக்சுவல் செர்வர் எழுதும்போது இந்த இதோட யூசேஜ் இந்த டேட்டா எப்படி செட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் இப்போதைக்கு போடுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெட்டராக எவ்வளோ கம்பேர் பண்ண முடியுமோ ஆக்சுவல் செர்வருக்கு போய் இம்ப்ளிமெண்டேஷன் போகலாம். ஏதாவது டவுட்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் டீப்பாக பார்த்து போய் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வந்து பார்த்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா புரியும், நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இன்டர்வியூக்கெலாம் போனீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.